ஜாக்கின் பால் வாங்காத, கோக் குடிக்காத, பெப்சி குடிக்காத, மிராண்டா வேண்டா, ஃபாண்டா வேண்டா, இளநீர் குடி, நொங்கு சாப்பிடு. இப்ப தந்துச்சுல, நீங்க தாங்க புரிய வைக்கணும் எல்லாத்துக்கும், இது தப்புன்னு சொல்லுங்க. ஏ டு பாலால வர எல்லா நல்ல விஷயத்தையும் சொல்லுங்க. ஓ இப்ப நிஜமா சொல்லணும், இப்ப எல்லாரும் திடீர்னு எனக்கு பசுமாட்டு பால் தான் வேணும் நின்னா, அவ்வளவு பசுமாடு இல்லைங்க நம்ம கிட்ட, பால் கிடைக்காதுதா, குடிக்காத, விஷத்தை குடிக்கிறதுக்கு விஷத்தை குடிக்காம நீ செத்து போலாம். யா எதுக்கு வேணும்? ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஜெர்சி மாடுங்கிறது இங்கிலாந்துல வந்துட்டு வெறும் மீட்டுக்காக மட்டும்தான் அந்த மாடை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, புரிஞ்சுதுங்களா? அத வந்துட்டு நம்ம, ஏன்னா அங்க ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, கனடால இருக்கிறவனால இங்க இருக்க முடியாது, இங்க இருக்கிற நம்மளால அங்க இருக்க முடியாது. மனுஷன் 6 அறிவு உள்ள மனுஷனுக்கே இவ்வளவு கஷ்டம்னா, 5 அறிவு உள்ள மாட்டுக்கு எவ்வளவு கஷ்டங்க? நம்ம விவசாயியால அங்க 18 டிகிரி இருக்கும், மதுரையில 18 டிகிரி வைக்க முடியுமா? ஜெர்சி மாடு வாங்கினா முடியுமாங்க? முடியாது. அப்ப அதுக்கு நோய் வரும், அந்த நோய்க்காக அவன் காசு போடணும். அதை அந்த மருந்து கூட ஃபாரின் கம்பெனில தான் நாங்க கிடைக்கிது. அதுதான் இது வேண்டாம் கிடையாது. அதோட இந்த கோக்கு பெப்சி மட்டும் கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு எல்லா எம்என்சியுமே அவாய்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். கோல்கேட், க்ளோஸ்அப் எல்லாமே எம்என்சி தான். டாபர் வாங்க, பதஞ்சலி பேஸ்ட் வாங்க, டாபர் ஹனி வாங்க, ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணாத, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணு, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க, அதுதாங்க வேணும். ஒண்ணுமே இல்ல, தரமான நல்லெண்ணா 1 லிட்டர் 240 ரூபா ஆகும். தரமான நல்லெண்ணா, தரமான நல்லெண்ணெய் 240 ரூபா கொடுக்கணும் நீயே. ஆனா நாம வாங்க ரீஃபைண்ட் ஆயில் அப்படியா? அத்தனை நோயும் இருக்கு, வாங்காத. விஷத்தை எதுக்கு நாம குடிக்கணும்? காஸ்ட்லியா தான் இருக்கும், வாங்குங்க. ஆனா எல்லாருமே வாங்கினா விலை கம்மி தானங்க ஆகும், கரெக்ட் தானே? 10 பேர் காஸ்ட்லியா இருக்குன்னு பாக்குறோம், 10,000 பேர் வாங்கினா அவனோட ப்ரொடக்ஷனும் ஜாஸ்தியாக, ஆட்டோமேட்டிக்கா விலை கம்மி ஆகும். யோசிங்க, லாங் டைம் யோசிங்க. எங்களுக்கு வேண்டாங்க ஜெர்சி பசு வேண்டாம், விவசாயிகளும் போராடணுங்க, நாம மட்டும் கிடையாது, விவசாயி தான் நிக்கணும். இத்தனை வருஷம் அவங்க சண்டை போட்டாங்க, நாம மதிக்கல, தப்புதான், எங்க மேல தப்புதான், கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இன்னைக்குதான் புரியுது, ஆனா கிட்ட வார்த்தை பேசாதீங்க, அது நம்ம நாகரிகம் கிடையாது. அதோட வரவங்க யாரையும் துரத்தி விடாதீங்க, வந்தாரையும் தமிழங்க. இது எதிரியா இருந்தாலும், துரோகியா இருந்தாலும், அவனுக்கு கஷ்டம், அவனுக்கு 1 வாய் சோறு கஷ்டத்தோட வந்தானா, அவன் வீட்டுக்குள்ள உட்கார வச்சு 1 வாய் சோறும் தண்ணியும் கொடுக்கறதால, ஜல்லிக்கட்டை வந்துட்டு நடத்துங்க, பீட்டாவை தடை பண்ணுங்கன்னு மட்டும் போராடிங்க, இதுதான் எங்களுக்கு வேணும். இத்தனையும் நடந்தா தான் போராட்டத்தை விடுவோம். 500 மாட்டை இறக்குனால திருப்பி கொண்டு போய் கொடு, நிறுத்த மாட்டேன் என் போராட்டத்தை. சோறு தண்ணி இல்லாம கூட குடுப்ப, இருப்ப, விஷத்தை குடிக்க மாட்டேன், என் விவசாய நான் சாக விட மாட்டேன். இது நடக்க கூடாது. இத்தனை வருஷம் அடி பட்டு 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 இப்பதான் புத்திக்கே உரைச்சிருக்கு, இப்பவும் வெறும் உணர்ச்சி வசமா போராடுறதுனால எதுவுமே நடக்காது. அறிவுபூர்ணமா யோசிங்க, எதுக்குங்க இன்டர்நெட் இருக்கு, டைப் அடிச்சு பாருங்க, எத்தனை கால மாடு இருந்தது, இப்போ எத்தனை இருக்கு, எத்தனை வெரைட்டி இருந்தது, எத்தனை இருக்கு, சென்சஸ் எடுங்க, கிராமத்துக்கு போங்க, ஒவ்வொரு விவசாயி கிட்ட எத்தனை மாடு இருக்குன்னு பாருங்க. இப்ப இந்த போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அதுலதான் இறங்க போறேன், எத்தனை இருக்குன்னு பாருங்க, அத்தனை மாட்டை எப்படி இனப்பெருக்கம் பண்றதுன்னு பாருங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க, விவசாயிக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க, படிச்சவங்க தான் சொல்லிக் கொடுக்கணும், புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் இப்ப என்னன்னா, ஒரு காமன் தமிழ் லாங்குவேஜ் ஆயிருச்சு, நிறைய பேத்துக்கு இங்கிலீஷ் புரியாது. ஆனா சில இடத்துல நாம என்ன, கட்டாயமா இங்கிலீஷ் தான் அப்படிங்கறது ஆயிருச்சு. அப்ப கட்டாயமா இங்கிலீஷ் தான் வரும்போதே என்னங்க, படிச்சவங்களுக்கு தான் அது புரியும். நீ படி, நீ புரியாதவனுக்கு சொல்லு, அப்பத்தான நடக்கும். படிச்சவன் மட்டும் சும்மா இருந்த, சும்மா போராட்டம் மட்டும் இல்லங்க, சட்டப்பூர்வமா நாம போனும், லீகலா நாம நடத்தணும், அதுதான் நமக்கு தேவை. சோ லாங் டைம் திங்க் பண்ணுங்க, பசுமாடு தான் வேணும்னு சொல்லுங்க, எங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டு இதுக்காகத்தான் நாங்க ஜல்லிக்கட்டை நடத்தணும்னு சொல்லுங்க. எங்களோட இனம் அழிய கூடாது, இந்த மாதிரி அழிஞ்சா இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு அதையும் சொல்லுங்க. நமக்கு அறிவில்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்கள விட நம்ம புத்திசாலின்னு சொல்லுங்க.
அவ்வளவுதான்.